இன்னொரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர், எனக்கு எக்கு குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகணும்னு கேட்டிருக்காரு. ஸோ எக் குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலி ஏஜ் டிபெண்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு சிலங்க ஈவன் யங்கர் ஏஜுக்குமே குவாலிட்டி ஆஃப் த எக் வந்து போராக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஓரளவு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம ஏஎம்ஹெச் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுறோம், அதாவது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் டெஸ்ட்டில் ஓரளவு அவங்க ஏஎம்ஹெச் நார்மலாக இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் 90-95% அவங்க எக்கு குவாலிட்டி நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏஎம்ஹெச் குறைவாக இருக்குது அப்படின்னா, தென் குவாலிட்டி ஆஃப் த ஊசைட்டும் ப்ளஸ் நம்பர்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒன்லி திங், குவாலிட்டி ஆஃப் த எக்குக்கு பெரிய அளவு ட்ரீட்மெண்ட்ஸுன்னு இல்லை, அதாவது அது வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் தான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, பொல்யூஷன், இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் த எக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா, எவிடன்ஸ் படி பார்த்தோம்னா, கோஎன்சைம் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு 1 or 2 மெடிக்கேஷன்ஸ் மட்டும்தான் இந்த எக்கு குவாலிட்டியை ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் மற்றபடி உங்களுக்கு எக்கு குவாலிட்டி புவர் அப்படின்னா, சப்போஸ் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில டைம் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது 9 days இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ப்ரோட்டோகால்ஸில் ஏதாவது சம்டைம்ஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு எக்கு குவாலிட்டி குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி, அவங்க என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, இப்போது இந்த ஸ்டிமுலேஷனில் நம்ம அவங்களுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால் சேஞ்ச் பண்ணலாம், இன்ஜெக்ஷன்ஸ் எது ஹையர் எண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போகலாமா, இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது எக் குவாலிட்டி சம்டைம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு காமன் கண்டிஷன் வந்து பிசிஓடி பேஷன்ஸ். இந்த பாலிசிஸ்டிக் பேஷன்ஸ் வந்து நிறைய டைம் குவாலிட்டி ஆஃப் த எக் வந்து குறைவாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே தகுந்த வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும், ஹார்மோன் ப்ரொஃபைல் முடிஞ்சளவு குறைக்கணும், சிவியர் பிசிஓடி அதாவது மாத்திரைகளுக்கும் ரெஸ்பாண்ட் ஆகலை, எந்த ட்ரீட்மெண்ட்க்கே ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப் பண்ணி நம்ம கருமுட்டைகளை ட்ரில்லிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸ் பண்ணி அந்த பிசிஓ பேஷன்ஸோட எக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க எந்த டைப்புங்கிறத அனலைஸ் பண்ணும், பிசிஓனால எக் குவாலிட்டி குறைவா, இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் குறைவாக இருந்து அதனால் குறைவாக இருக்கா, இதெல்லாமே அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா ஓரளவு பெட்டர் குவாலிட்டி எக்ஸ் எந்த பெண்ணிட்டிருந்தே நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே.